வணக்கம். விலைனு வந்துட்ட விளக்கறன் படத்துடைய வேலை நெடில் வேலை குரில் இறைவி படம் பார்க்கல. நெடில் தான், நெடில் தான் கேவலமானது, குரில் தான் மேன்மையானது. வெளியில வந்துருமா முடியலையே. இல்ல சார், சொல்லணும்ல இதெல்லாம். இது காமெடி படம் பார்த்து வந்துருக்கோமா? அப்படியா, சரி. அந்த அந்த படத்துடைய விமர்சனம் தப்பா? என்ன படம்? வேலைனு வந்துட்டா வெள்ளக்காரன். குட். வேலைனு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தோட கதையை வெளில சொல்லாதீங்கன்னு யாரும் எங்ககிட்ட சொல்லன்றதுனால இந்த கதையை உங்ககிட்ட நான் சொல்றேன். ரொம்ப பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஈஸியாக நீங்களே படம் பார்க்காம கூட சொல்லிடலாம். நம்ம அடிக்கடி பார்க்குற கதை தான். விஷ்ணு விஷால் ஒரு கிராமத்தில் இருக்கார். அது கிராமமாக நகரமாலாம் தெரில, அது வந்து பீச் எல்லாம் இருக்குது அந்த ஊரில். சரி, ஒரு ஊரில் இருக்காரு விஷ்ணு விஷால். மாதிரி ஜாலியாக அடாவடி பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய எம்எல்ஏ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எம்எல்ஏ தான் ரோபோ சங்கர். ஹீரோயினுக்கு வந்து ஒரு வேலை வாங்கி தரணும், போலீஸ் வேலை வாங்கி தரணும் அப்படின்னு ரோபோ சங்கர் கிட்ட போய் ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு. ரோபோ சங்கருக்கு உயரதிகாரி ஒருத்தர், ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் எம்பி இருக்காரு. அவர் வந்து ஒரு 500 கோடி ரூபாயை பதுக்கி வச்சிருக்காரு. அந்த மினிஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்கும்போது, சாக கிடக்கும்போது, தன்னுடைய மச்சானை கூட நம்பாமல் ரோபோ சங்கரை கூப்பிட்டு அந்த 500 கோடி ரூபாய் எங்கே இருக்குது அப்படின்ற ரகசியத்தை சொல்லிடுறாரு. இது நல்ல விஷ்ணு விஷாலுக்கும் ஹீரோயினுக்கும் நிக்கி கல்ராணிக்கும் பிரச்சனை வேறு வந்துருது. அந்த 10 லட்ச ரூபா திரும்பி கொடு, நானே அந்த வேலையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நம்ம மினிஸ்டர் கிட்ட போய் வாங்கிடலாம், எம்எல்ஏ கிட்ட போய் வாங்கிடலான்ட்டு நினைக்கும் போது அந்த 500 கோடி ரூபாய் ரகசியத்தை திரும்பி தெரிஞ்சுட்டு வரும்போது அந்த மச்சான் சேஸ் பண்ணி, நான் சொல்லிடுறேன் முடிச்சிடறேன், சேஸ் பண்ணி என்ன ஆகுது, ரோபோ சங்கருக்கு அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிடு. கோமாவில் வந்து எல்லாத்தையும் அவர் மறந்து போயிடுறாரு. எப்போ கதை முடியும்? அதை வந்துடும், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ரோபோ சங்கர் அந்த 500 கோடி ரூபாய் ரகசியத்தை வந்து சொல்கிறாரா, அவருக்கு ஞாபகம் வந்துச்சா, அந்த 10 லட்ச ரூபா என்ன ஆச்சு, 10 லட்ச ரூபா திரும்ப கட்சி ஹீரோ ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்தாங்களா அப்படின்றத அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லி ஒரு மாதிரி முடிச்சுட்டாங்க. இது நடுவில் சூரியோட ஒரு காமெடி ட்ராக் ஒன்று நல்லாயிருக்கும், அந்த காமெடி ட்ராக். ஸோ அது ஒன்று, அவர் புஷ்பா புருஷானி அப்படின்ற ஒரு காமெடி ட்ராக் ஒன்று இருக்குது, அதுவும் படத்துடைய கிளைமேக்ஸ் வரை இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாம் கலந்து கட்டி சொல்லியிருக்கிற படம் தான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன். வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரியான படங்களை விமர்சனம் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட படம் கிடையாது இது. பட் ஸ்டில் இதுல வந்து இந்த படத்தோட இன்டென்ஷன் என்னன்றது ட்ரெய்லர்லயே வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. இது ஒரு லாஃப்டர் ரியாக்ட் மாதிரியான ஒரு படம் தான், மசாலாவா தான் நான் பண்ணியிருக்கேன். டேரக்டர் எழில் வந்து இறங்கியிருக்காரு, அதை மேக்ஸிமம் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு புரட்சிகரமான சினிமா, நான் தமிழ் சினிமாவே புரட்டி போறேன் அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே அவங்க கிளைம் பண்ணவே இல்லை. படத்துல வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. இந்த எடிட்டிங், சினிமாடோகிராஃபி மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்ற அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப சப்ஸ்டாண்டர்டா தான் இருக்கு. பாடல்கள்லாம் வந்து ரொம்ப இடைச்சல்களாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி நிறைய குறைகள் சொல்லிட்டே போகலாம். இன்னும் கூட கொஞ்சம் எனக்கிட்டு இருந்தால் உள்ளே தெளித்தா மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சிரிப்பு படமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். பட் ஸ்டில் இதோட இன்டென்ஷனில் வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரன் படம் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக சூரி ரோபோ சங்கரோடைய அவுட்ஸ்டாண்டிங்கான காமெடி. முக்கியம் அது இல்லாமல் இன்டர்வலுக்கு அப்புறம் ரோபோ சங்கரை வச்சு வர அந்த ஒரு 20 நிமிஷம், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான டைப்பில் வர ஒரு 20 நிமிஷம் காமெடி வந்து தியேட்டரே வெடிச்சு சிரியுது. இத்திரையும் நான் பார்த்தது ஒரு எலைட் தியேட்டர். அந்த எலைட் தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து எல்லா ஜோக்குமே சிரிச்சு தான் இருந்தாங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, இந்த மாதிரி படத்துக்கு இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தான் வரணும் அப்படின்றதுல ஆடியன்ஸ் தெளிவாக இருக்காங்க. அவங்க அப்படி தான் வந்து உட்காந்தாங்க, எல்லா ஜோக்கும் நல்லா சிரிச்சு நல்லா கை தட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. ஸோ ஒரு 2.5 மணி நேரம் நான் வந்து என்னுடைய மூளையை கைட்டி வச்சுட்டு ஃபேமிலியோடு வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம், நான் வந்து ரொம்பலாம் சிந்திக்க வேணாம், நான் வந்து ஏதோ ஜோக்கெல்லாம் சிரிப்பேன், நான் வந்து நான் அது மாதிரி ஒரு படம் தான் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்கார படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம். எனக்கு படமே ஆக்சுவலாக பெட்டர் எனக்கு, ஏன்னா தான் வந்து ஒரு பியூர் சினிமா, நான் வந்து ஒரு புரட்சிகரமான சினிமான்னு சொல்கிற போலிகளை விட எனக்கு இந்த மாதிரி படமே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. அவர் எதுக்கு இப்போ நாலங்கடுக்கு நடுவில் நசுருதீன் ஷா ஞாபகம் வரணும்? அதுக்கு ஆக்சுவலாக வீடியோ எடுத்து அதாவது வடிவல் பஞ்சு வச்சு முடிச்சிருவார். நான் லஞ்சுக்கு போகிறேன். அந்த சண்டாலா நினச்ச மாதிரியே சரிங்க, திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன் இனிமேல் ஐடியா சொல்கிறா தான் என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும். கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம், என்ன பண்ணிடுவானுங்க.